இங்க இருக்கிற என் கூட நிக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைவருக்குமே பதவியை கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். அதனால தலைவர் அவர்கள் தான் என்னைக்கு கொடுக்க போறோம், என்ன பதவி தர போறோம் சொல்ல வேண்டியது கேப்டன் தான், சரிங்களா? ஒவ்வொரு நபர் அவைத்தலைவர் நிற்கிறாரு, துணை செயலாளர் பல வருஷமா, எல்லாருக்கும் பதவி கொடுத்தவர் கேப்டன். அதனால் கேப்டன் தான் முடிவு பண்ணும் யாருக்கு எப்போ என்ன பதவின்றது. அவர் முடிவு பண்ணி அவர் சொல்வார். ரெய்டு போறாங்க வராங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜெயிலுக்கு போறாங்க வராங்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாமே மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஒரு ஓபன் ஆட்சியா இருக்கட்டும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் இங்க, சரிங்களா? அதனால நீங்க கேட்ட கேள்வியை முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்லுங்கள். ஒரு நியாயத்தை மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கேப்டன் பிறந்த நாளுக்கு தலைமை கழகத்திற்கு வந்திருக்கும் அனைத்து தொலைக்காட்சி மற்றும் மீடியா சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய சொல்லுங்க. பத்திரிகையாளர் சார்பாக கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தலைமை கழகத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு கேப்டனுடைய 71வது பிறந்தநாள். தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் கொடியேற்றி வால் பெயிண்டிங் பண்ணி பல நலத்திட்ட உதவிகளை செய்து வறுமை ஒழிப்பு தினமாக தமிழ்நாடு முழுக்க கேப்டன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் கழக மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்குமே தலைமை கழகத்தின் மூலமாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் எனி க்வெஸ்சன்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்க போடல, அந்த ஒரு வேர்ட மட்டும் தானே நீங்க எல்லாரும் ஹைலைட் பண்றீங்க. ஏன் அதுக்கப்புறம் எவ்வளவோ சொல்றாரு, ஏன் அதை ஹைலைட் பண்ணல? அதுக்கு அடுத்து அடுத்த லைன்லயே சொல்றாரு கேப்டன் நல்லா இருக்காரு, கொஞ்சம் பின்னடைவு. ஏன் பின்னடைவை மட்டும் டைட்டில் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? எங்களுக்கு வந்து மீடியாவை வந்து சொல்லணுன்றது கிடையாது. நீங்கள் தவறான செய்தியை போடுறதுனால உங்களுக்கு ஈஸி போட்டுட்டு போயிடுறீங்க. கேட்டு பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு எத்தனை ஃபோன் கால்ஸு, எவ்வளோ ஃபோன் கால்ஸு. கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு தொண்டர் வரைக்கும் அத்தனை பேரும் பயந்து போய் தலைமை கழகத்துக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. எங்களால் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்களா கேப்டனை, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்காரு கேப்டன், எப்படி இருக்காரு கேப்டன்? ஆ, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து தவறான செய்தியை போடாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது இருந்தால் தலைமை கழகத்தில் நீங்கள் கேளுங்க. கொஞ்சம் பின்னடைவு தான், ஆனால் கேப்டன் நல்லா இருக்காரு, 100 வயசு நல்லா இருப்பாருன்னு சொல்கிறாரு விஜய் பிரபாகர். அதை நீங்கள் யாருமே போடலையே, அதுதானே நான் வந்து ஃபீல் பண்ணி கேட்குறேன். மற்றது ஏதாவது இருந்தால் கேளுங்க. அது இன்னும் டைம் நிறைய இருக்குங்க. எங்கள் கட்சி பணிகளை நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். உட்கட்சி தேர்தல் இப்போ முடிஞ்சிருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக வெகு விரைவில் மாநாடுகள் பொது நிறைய நடத்த போகிறோம். 4 மண்டலத்தில் 4 மாநாடுகள், தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது. செயற்குழு பொதுக்குழு இருக்குது. இதெல்லாம் முடித்து கேப்டன் வந்து யாருடன் கூட்டணி என்பதை உரிய நேரத்தில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். 25 இஸ்லாமியர்களை வந்து விடுவிக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த விடுதலை செய்யறவங்கள ஒருத்தர் கூட இஸ்லாமியர்கள் இல்ல அப்படின்னா இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் காப்பாற்றுபவர்கள் நாங்கள் தான் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்றத இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் இன்றைக்கி கேட்குறாங்க. அதனால் அவங்கள விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கி ஒருத்தர் கூட விடுதலை செய்யலைன்னா இது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். உறுதியாக இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் இல்லை, நியாயமாக யாரெல்லாம் வந்து அந்த தண்டனை முடிஞ்சு யாரெல்லாம் விடுதலை செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்காங்களோ, ஜாதி மதம் இனம் மொழி பாகுபாடு இல்லாமல் அவங்களுக்கு விடுதலை செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இங்கே இருக்கிற என் கூட நிற்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைவருக்குமே பதவியை கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். அதனால் தலைவர் அவர்கள் தான்
என்னைக்கு கொடுக்க போகிறோம், என்ன பதவி தர போகிறோம்னு சொல்ல வேண்டியது கேப்டன் தான், சரிங்களா? ஒவ்வொரு நபருக்கும் பர அவைத்தலைவர் நிற்கிறாரு, துணைச் செயலாளர் பல வருஷமாக, இவ் எல்லாருக்கும் பதவி கொடுத்தவர் கேப்டன். அதனால் கேப்டன் தான் முடிவு பண்ணும் யாருக்கு எப்போ என்ன பதவின்றது அவர் முடிவு பண்ணி அவர் சொல்வார். வெகு விரைவில் கூட்ட இருக்கிறோம், உங்கள் எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம், சென்னையில் தான் நாங்கள் நடத்த போகிறோம். அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இன்வைட் கொடுப்போம், நிச்சயமாக நீங்கள் வரணும். எந்த தொய்வும் கிடையாதுங்க, எல்லா கட்சியிலையும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை விட்டு ஒரு கட்சிக்கு தாவிக்கிட்டு இருக்காங்க, எந்த தொய்வும் கிடையாது. இன்றைக்கி நான் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்துக்கும் நான் டெய்லி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்கேன். உண்மையில் சொன்னால் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், எந்த தொய்வும் இல்லை. அது பார்க்குறவங்க கண்ணுக்கு வேணால் அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் நல்லாயிருக்கு. ஒரு பிரச்சனையில் இன்னும் நாங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நிச்சயமாக கேப்டன் என்ற ஒரு நல்லவர் ஆரம்பித்த கட்சி எந்த இலக்குக்கு ஆரம்பித்தோமோ அந்த இலக்கை நிச்சயம் அடைவோம் என்பதை இந்த கேப்டன் பிறந்த நாளில் இந்த நல்ல நாளில் உங்கள் கிட்ட பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். நேற்று தான் கேப்டன் அறிக்கை கொடுத்தார், பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்க நேற்று தான் அதுக்கான அறிக்கை கொடுத்தார். சென்னை மாநகராட்சியை கண்டிச்சு அனைத்து சாலைகளும் தமிழ் இன்னைக்கு சென்னையில் இருக்கும் ஒட்டுமொத்த சாலைகளும் ரொம்ப படும் மோசமா இருக்கு. ஒன்று மழை நீர் வடிகால், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதே மாதிரி இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லா பக்கமுமே குழி தோண்டி விட்டு அப்படியே வச்சுருக்காங்க. சிங்கார சென்னைனாங்க, சிங்கப்பூருக்கு இணையான சென்னைனாங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் முதலமைச்சரே, சிறப்பான ஒரு சென்னையை கொடுங்க, அது போதும் என்று தான் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். டூ வீலரில் போகிறவங்க கிட்டே கேட்டு பாருங்கள் உங்கள் ஆட்சியை பற்றி, எவ்வளோ தூரம் இன்றைக்கி எல்லாருக்கும் ஸ்பைனல் கார்டு அவுட்டு, உண்மை அத்தனை பேரும் பேக் பெயினில் இன்றைக்கி குண்டும் குழியிலும் ட்ராவல் பண்ண முடியாமல் அனைத்து வாகனங்களும் பழுதடைஞ்சு அனைவரும் இன்னைக்கு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. நாங்கள் நேற்று அறிக்கை கொடுத்துருக்கோம், நிச்சயமாக இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும், இல்லை என்றால் வெகு விரைவில் சென்னை மாநகராட்சிக்கிட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா? என்னம்மா பத்திரிகைக்காரர் நீங்களே இதை கேட்கிறீங்க, உண்மையில் பத்திரிகை தர்மம் இருந்தால் அவர் சொன்னதை நீங்கள் பத்திரிகை நண்பர் தான் சொல்லியிருக்கார், அப்படியே எடுத்து முதலமைச்சருடைய பார்வைக்கு நீங்கள் கொண்டு போகணும். நான் தமாஷுக்கு சொல்ல, இன்றைக்கி பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கும் திமுக நிறைவேற்ற வேண்டியது பல விஷயங்கள் இருக்கிறது. எல்லா பக்கமும் இப்போ இருளருக்கு பட்டா கொடுத்துட்டீங்க, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னா காமெடி மாதிரி இருக்குதுன்னு இன்றைக்கி பத்திரிகை நண்பர்கள் நீங்களே சொல்கிறீங்க. நிச்சயமாக முதலமைச்சர் இதில் எல்லாம் கவனம் செலுத்தி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தாங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நீதி அரசர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நீதி அரசர்கள் தான் இன்னைக்கு இந்த நியாயத்தை கொண்டு விட்டு வரணும். ஆட்சியாளர்கள் தங்களுடைய பணபலம் அதிகார பலத்தை வச்சு எப்படியாவது தப்பிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீதி அரசர்கள் தான் இந்த நாட்டுக்கு ஒரு நியாயத்தை வழங்கக்கூடியவர்கள். நீதி அரசர்களை இரும்புகரம் கொண்டு நீங்கள் யார் தவறு செய்திருந்தாலும் உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும் என்பதை நமது நீதி அரசர்கள் உங்கள் சட்டத்தின் மூலம் உங்களுடைய தீர்ப்பு மூலம் நிச்சயம் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ரெய்டு போகிறாங்க வராங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜெயிலுக்கு போகிறாங்க வராங்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாமே மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஒரு ஓப்பன் ஆட்சியாக இருக்கட்டும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் இங்கே, சரிங்களா? அதனால் நீங்கள் கேட்ட கேள்வியை முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்லுங்கள், ஒரு நியாயத்தை மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். நான் யார் வந்து அழைப்பு விடுத்தாரோ அவர்கிட்டயே நான் சொல்லிட்டேன், நீங்கள் திடீர்னு இன்னைக்கு தான் வந்து கூப்பிடுறீங்க, நாளைக்கு ரெண்டு மூணு ப்ரோக்ராமுக்கு நான் ஒரு மாத காலத்திற்கு முன்னாடியே
டேட்ஸ் கொடுத்தாச்சு. அதனால் தலைமை நாங்கள் கழகத்தின் சார்பாக உறுதியாக யாராவது ஒருத்தர் வந்து பங்கேற்பார் என்று யார் பத்திரிகை கொண்டு வந்தாரோ கரு நாகராஜன் அவர்களிடமே நான் சொல்லிட்டேன். பார்த்தசாரதி தான் அன்றைக்கி போக வேண்டியது. பார்த்தசாரதிக்கு ரெண்டு மூணு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால அங்கே நம்ம ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ஜின்னா அவர்கள் அன்றைக்கி போய் கலந்துக்கிட்டார். வீடு தேடி வந்து மதித்து அழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அதை நாங்கள் மதித்து அதை நிச்சயமாக நாங்கள் போய் கலந்துக்குவோம் யாராக இருந்தாலும். அதுவும் நான் கேட்டேன். இல்லை நான் உங்களுக்கு இல்லை அப்படி கிடையாது. நான் கேட்டேன், அது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க சாரி கேட்டாங்க. அவங்க வந்து என்னுடைய நம்பர் அவங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து என் மொபைல் என்கிட்ட இருக்காது, என்ன கூட இருக்கிறவங்க கிட்டே இருக்கும். அன்னோன் நம்பர்லேருந்து வந்ததுனால அதை அட்டன் பண்ண முடியல, அது யார் காலும் தெரியல. இந்த மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தானே ஒழிய நிச்சயமாக அவங்க அழைப்பு விடுக்கணும்னு தான் நினச்சாங்க. மிஸ்கம்யூனிகேஷனில் அது தவறிடுச்சு. அதனால தான் நேரடியாகவே வந்து அழைப்பு விடுத்தார்கள். எங்கள் நிலைப்பாடு எப்பயோ உங்களுக்கு சொல்லிட்டோம். இருந்தாலும் இவ்வளவு வேலி இவ்வளவு பேருக்கு ஒட்டானால் நீங்களும் கேட்குறீங்க, நானும் சளைக்காம பதில் சொல்றேன். நீட் அப்படிங்கிற எக்ஸாம் மாணவர்களை இன்னைக்கு குழப்பிக்கிட்டு இருக்காங்க, அரசியலாக்கிட்டாங்க. இதான் உண்மை. இந்தியா முழுக்க நீட் எக்ஸாம் அனைத்து மாநிலங்களிலுமே இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் நிச்சயம் ஒழிக்கப்படும்னா முதலில் வரவேற்கிறது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம். ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை யாரெல்லாம் எதிர்ப்பு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்கள். இந்தியா முழுக்க இருக்கின்ற ஒரு பாலிசி தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி விலக்கு தர முடியும் என்பதை பிரசிடெண்ட்டு கவர்னரு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது மாணவர்களை குழப்பி அவர்களை தற்கொலைக்கு தூண்டுவது நிச்சயமாக திமுகவும் அவங்க கூட்டணி கட்சியும் தானே தவிர வேறு யாருமே கிடையாது. மாணவர்களையும் தயவு செஞ்சு குழுப்பாதீங்க. உங்களால் முடியும்னா இரும்புகரம் கொண்டு தடுத்து நிறுத்துங்க இம்மிடியட்டாக. முடியலன்னா எங்களால் முடியலன்னு தயவு செஞ்சு மாணவர்களை குழப்பாதீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க, சிஏ எக்ஸாம் எழுதுகிறாங்க, எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிறாங்க. எல்லாருக்கும் தற்கொலையாக தீர்வு கிடையாது. இது அரசியலாக்கப்பட்டதுனால, அந்த சூழ்ச்சியில் மாணவர்கள் மாட்டிக்கிட்டதுனால இன்றைக்கி தற்கொலை என்ற முடிவுக்கு போகிறாங்க. அப்பாவி மாணவர்கள் நிச்சயம் காக்கப்பட வேண்டும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவங்களுக்கு உற்ற துணையாக இருந்து நல்ல அட்வைஸ் கொடுங்க. அரசியல் கட்சிகளும் மாணவர்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுங்க. உங்களால் தடுக்க முடியும்னா முதல்ல வரவேற்பது தேமுதிக. ஆனால் முடியாத பட்சத்தில் சும்மா அரசியல் ஆக்காதீங்க என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனோம். உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குது. பர்த்டேக்காக வந்து எல்லாருக்கும் நன்றி. சாப்பிட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.